அண்மைச் செய்தி பார்க்கலாம். சென்னையில் என்ஐஏ சோதனை நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கரணை படப்பை பெரும்பாக்கமாக்கிய இடங்களில் என்ஐஏ சோதனை நடைபெற்று வருகிறது. அண்மைச் செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்த நபர்களின் வீடுகளில் சோதனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னையில் பல்வேறு இடங்களில் என்ஐஏ சோதனை நடைபெற்று வருகிறது. தடை செய்யப்பட்ட பல்வேறு அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்தவர்களின் வீடுகளில் என்ஐஏ சோதனை நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கரணை படப்பை பெரும்பாக்கம் ஆகிய இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. அண்மைச் செய்தியாக இதனை நாம் பார்க்கிறோம். விவரங்களை பெறுவதற்காக நமது செய்தியாளர் முரளி இணைப்பில் இணைகிறார். முரளி, சொல்லுங்க, சென்னையில் இன்னைக்கு பல்வேறு இடங்களில் என்ஐஏ சோதனை நடத்திட்டு வர்றாங்க, கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை புறநகர் பகுதிகளில் தேசிய புலனாய்வு முகமை என்கிற என்ஐஏ அதிகாரிகள் இன்று காலை முதல் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் ஏற்கனவே நேற்று கேரளாவில் ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியாகியிருந்தது. அதில் அந்த செய்தி குறிப்பில் பல்வேறு, அதாவது தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் சென்னையில் வசித்து வருவதாகவும், அதே போன்று அவர்கள் பொதுமக்களோடு பொதுமக்களாக கலந்து வசித்து வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் தற்போது என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே சென்னை மண்ணடி, குடுங்கையூர், திருவொற்றியூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் கேரளாவில் கிட்டத்தட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் சென்னை சேர்ந்த நபர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் தற்பொழுது என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த சோதனையில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, அதே போன்று ஏற்கனவே நேற்று பறிமுதல் செய்யப்பட்ட ஹார்ட் டிஸ்க், பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது கேரளாவில். அதன் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சோதனை முடிவில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, அதே போன்று இந்த சோதனைகள் செய்யப்பட்ட இடத்தில் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்ற முழு தகவல்கள் சோதனை முடிவில் தெரிய வரும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.